ஓம் குருர் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக உலகெங்கிலும் வாழும் வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள் டிசம்பர் மாத பலன்கள் மிதுன ராசி நண்பர்களுக்காக இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த டிசம்பர் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு ரிஷப ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் சூரியன் புதன் கேது ஆகிய மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள் தனுசு ராசியில் சுக்ரன் சஞ்சாரம் பண்ணுறாரு மகர ராசியில் சனி பகவானும் கும்ப ராசியில் குரு பகவானும் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா டிசம்பர் நாலாம் தேதி ராத்திரி அஞ்சாம் தேதி வெடியற்காலை அந்த டைமில் துலாம் ராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்த ஒரு நாலு நாளில் டிசம்பர் ஒன்பதாம் தேதி எண்ணிக்கு தனுசு ராசியில இருக்கிற சுக்ரன் மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் டிசம்பர் பத்தாம் தேதி எண்ணிக்கு விருச்சிக ராசியில் சூரியனோடு இணைந்துள்ள புதன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் தனுசு ராசிக்கு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி ராத்திரி பதினாறாம் தேதி விடியற்காலை ஒரு மணி வாக்குல விருச்சிக ராசியிலிருந்து பயிற்சி ஆகிறாரு மார்கழி மாத பிறப்பு டிசம்பர் இருபதாம் தேதி எண்ணிக்கு மகர ராசியில இருக்கிற சுக்கரன் வக்கரகதிய பின்னோக்கி நகர துவங்குறாரு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தனுசு ராசியில இருக்கிற புதன் மகர ராசிக்கும் மகர ராசியில இருக்கிற சுக்கரன் முப்பதாம் தேதி இன்னைக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி இன்னைக்கு வக்கரகதியில தனுசு ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாத ஆரம்பத்துல சந்திரன் துலாம் ராசியில இருக்கும் பொழுது மாதம் பிறக்கின்றது இந்த மாதத்தில் மிதுன ராசி நண்பர்களுக்கான சாதகமான தேதிகள் சந்திரனின் இருப்பிடத்தை கொண்டு கணிக்கப்பட்டுள்ள தேதிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா டிசம்பர் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழாம் தேதி மதியம் மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு பதினொன்றாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஆரம்பித்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு முப்பது முப்பத்தொன்று ஆகிய தேதிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இதில் பதினேழாம் தேதி அவ்வளவா எதிர்பார்க்காதீங்கோ அதற்குண்டான பலனை பத்தொம்போதாம் தேதி மத்தியானத்துலேருந்தும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல பலன்களை இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா டிசம்பர் ஏழாம் தேதி இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்துலேருந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி காலை பத்து மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது இந்த சந்திராஷ்டம காலத்தில் விநாயகர் வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் சிவ வழிபாடு செய்வதும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் அம்பாள் வழிபாட்டையும் சேர்த்தே பண்ணலாம் தப்பு கிடையாது இந்த சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் பண விவகாரங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது வார்த்தைகளில் கவனத்துடன் இருக்கிறது குடும்பத்துல அனாவசிய வாக்குவாதங்களை தவிர்ப்பது போன்ற விஷயங்களில் கவனமாக இருந்தேள்னா பிரச்சனை இல்லாமல் சமாளிச்சிடலாம் இந்த மாதத்தில் இந்த டிசம்பர் மாதத்தில் மிதுன ராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னாடி இருக்கிற கேள்வி இது நாள் வரைக்கும் அஷ்டம சனி அஷ்டம குரு அவஸ்தப்பட்டுன்றிருந்தேள் குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம் உங்களை வந்து தப்பு பண்ண வச்சு அதனால் உங்களுக்கு சில தண்டனைகள் இப்படி அவமானங்கள் இப்படி எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு இருந்தாங்க சனி பகவானும் குரு பகவானும் இப்போ எட்டாம் இடத்துல இருந்த சனி அங்கே தான் இருக்கார் ஆனால் எட்டாம் இடத்துல இருந்த குரு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த எட்டாம் இடத்துல இருந்த வரைக்கும் குருவின் பார்வை உங்களுடைய விரயஸ்தானத்துக்கும் இரண்டாம் இடத்துக்கும் இருந்த காரணத்தினால உடல் சுகங்கள் குடும்பத்தினரின் ஆரோக்கிய குறைபாடுகள் போன்ற விஷயங்களுக்காக மருத்துவ செலவுகள் நிறைய நடந்துகிட்டு கடந்த ஒரு வருஷமா இப்பொழுது நல்ல மாற்றம் நிகழத் துவங்கும் என்ன மாதிரி மாற்றம் முதல்ல உங்ககிட்ட ஒரு தெளிவு ஏற்படும் எந்த விதமான தவறுகளும் நீங்கள் செய்யாமல் இருப்பதற்கு இப்பொழுது ஒரு சாதகமான நேரம் வந்து உள்ளது நீங்கள் அப்படியே தப்பு பண்ணினாலும் அந்த தப்பில் இருக்கிற நியாயத்தை உணர்ந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது உங்ககிட்ட ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் வருது இந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்னால தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கும் தப்பு பண்ணினா அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் மனசில் தைரியத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலவரம் இருக்குது மூன்றாம் இடத்துக்கு குரு பார்வை இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவா பெரியவாள்லாம் இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்லுவாள் இந்த இளைய சகோதர ஸ்தானம் மூன்றாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வெற்றிகள் உங்களை தேடி வரும் அந்த வெற்றிகளுக்கு உங்களின் இளைய சகோதரர்கள் உறுதுணையாக இருந்து நல்வழியை படுத்துவார்கள் அவர்களுடன் இருந்து வந்த மன பேதங்கள் விலகும் இளைய சகோதரர்களுடன் ஒரு மனஸ்தாபம் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்த்து வைத்துக்கிறதுக்கு வச்சுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது அவாகிட்ட நீங்க நீங்கள் உங்களுடைய தப்பை சொல்லி நான் இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன்பா தப்பாக எடுத்துக்காத மன்னிச்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு சாரி கேட்டுட்டு விட்டுட்டேன்னா அவளும் உங்களுக்கு அண்ணாதானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாள் அவர்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் அவர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நல்ல சப்போர்ட்டிவான உடன் பிறந்த இளைய சகோதரனாக இருப்பார்கள் நன்மைகள் பல நடக்கக்கூடிய வகையில் கிரக நிலவரம் மாறக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சுணக்கங்கள் தடுமாற்றங்கள்லாம் விலகி உங்களுக்கு குழந்தைகளை பற்றிய பயம் ஓரளவுக்கு குறையும் ஆனால் சனி பார்வை இருக்கே அப்படின்னு கேட்கலாம் சனி பார்வை இருக்குது அதாவது இத்தனை நாளாக வந்து பயந்துன்றிருந்த குழந்தைகளோட ஹெல்த்தை பார்த்து இப்போ பயம் போயிடும் மனசில் தைரியம் வரும் நம்பிக்கை வரும் ஓகே நம்ம குழந்தைங்க முன்னேறிடுவாங்க நம்ம குழந்தைங்களை காப்பாற்றிடலாங்கிற ஒரு தைரியம் வரும் இந்த மிதுன ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் இரண்டாம் இடத்துக்கு சனியின் பார்வை இருக்குது அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை உண்மையை பேசுங்கள் வெற்றிகள் உங்கள் பக்கம் உண்மை பேசாமல் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி பேசினீங்கன்னா பிரச்சனையை கொண்டு வந்து சேர்த்துப்பீங்க நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தை சந்திக்கும் சூழ்நிலை இருக்குது பண விவகாரங்கள் சற்று ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும் சற்று கவலையை தரக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்துக்கு நிறைய பண விரயம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கு குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையீடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நான்காம் இடத்துக்கு விரயஸ்தானமான மூன்றாம் இடத்திற்கு குரு பார்வை அதனால உங்களுடைய சுகங்கள் அதிகரிக்கும் சுகங்களுக்காக செலவுகள் ஏற்படும் அதே சமயம் ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து ஆறாம் இடத்துக்கு விரைஸ்தானம் அதனால் ரோகங்கள் அதாவது வியாதிகளுக்காக செலவுகள் ஏற்படும் ஆனால் இந்த வியாதிகளுக்காக செலவு ஏற்படுறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய வியாதிகளுக்கு முடிவுரை எழுதுவதற்குண்டான யோகமே தவிர வியாதிகளுக்காக மேலும் மேலும் செலவு கிடையாது அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி அந்த மாதிரி தொந்தரவு இருக்காது இப்போ பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே அந்த வியாதிகளுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய நிவர்த்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது அதனால் நன்மைகள் நடக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு குடும்பம் அமையும் இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு குடும்பம் அமையும் உங்கள் குழந்தைகளின் குழந்தைகள் வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இப்பொழுது சாதகமாக இருக்குது இதனால் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் வரக்கூடிய வகையில் இருந்தாலும் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கார் நல்ல விஷயத்தை தரக்கூடிய வகையில் சூரியன் சாதகமாக இருக்கார் ஆறாம் இடத்துல ரோஹ ருண ரோகஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் ரோகங்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே சூரியன் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேச்சில் சற்று எகத்தாளமும் அதிக பிரசங்கித்தனமும் தென்படுகின்றது அவர்களிடம் சற்று விலகி இருப்பது நல்லது அதாவது பேச்சை கொடுத்து வா பேச்சு வாங்கி கட்டிப்பான்னு சொல்லுவாள்ல அந்த மாதிரி வா வார்த்தைகள்லாம் இப்பொழுது நீங்கள் வாங்கி கட்டிக்கிற மாதிரி இருக்கும் மாத பிற்பகுதியில் ஏழாம் இடத்துக்கு சூரியன் வந்தால் சற்று கவலைகள் அதிகரிக்கும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் ஆனால் அந்த ஆரோக்கிய குறைபாடு பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன் அப்படின்னு கேட்டால் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குருவின் சாதகமான பலன்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் விதமாக இருக்குது அதனால் பெரிய பாதிப்பு கிடையாது இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது ஏழாம் இடத்துக்கு சூனியன் வந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அவருமே தவிர பிரிவை ஏற்படுத்தாது அதே சமயம் இளம் ஆண் பெண்கள் திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்களுக்கு இந்த மாத முற்பகுதியிலேயே திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை கொள்வது நல்லது இப்பொழுது ஸ்டார்ட் பண்ணலாம் கவலைப்பட வேண்டாம் ஆனால் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ஏதாவது பேசினீங்கன்னா நீங்களும் சரி உங்களுடைய பார்ட்னரும் சரி லைஃப் பார்ட்னராக வரப்போகிறவங்ககிட்டையும் சரி கொஞ்சம் விலகி இருந்து பேசுவது நல்லது அடிக்கடி தொந்தரவு பண்ணி பேசுறது அந்த மாதிரிலாம் பேசினீங்கன்னா அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா உங்களுக்கு வேறு வேலை இல்லை உங்களுக்கு வேறு பொழுதுபோக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அதனால் அவர்களின் கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு உண்டான சங்கடமும் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா நெடுநாளைக்கு பிறகு இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இது நாள் வரைக்கும் தாட் ப்ராசஸே தவறாக போயிட்டு இருந்தது உங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி நெகட்டிவாக இருந்தது தப்பான விஷயங்களை தான் இருந்தீங்க கூட ஒர்க் பண்ணுறவன் ஏமாற்றிடுவானோ கூட பார்ட்னரில் இருக்கிறவன் ஏமாற்றிடுவானோ இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேள் உங்களுக்கு தவறான எண்ணங்கள் குதர்க்கமான எண்ணங்கள்லாம் தோன்றி உங்களை சங்கடப்படுத்தி கொண்டிருந்தது அடுத்தவர்களிடம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது இப்பொழுது குருவின் பார்வை ராசிக்கு வந்ததுலேருந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ்ஸே நல்ல பாசிட்டிவ் சேஞ்சாக இருக்கும் அடுத்தவங்களை தப்பாக யோசிக்க மாட்டீங்க அடுத்தவங்களை தப்பாக பேச மாட்டீங்க அதனால் நீங்கள் நல்ல விஷயத்தை பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் விட்டது கஷ்டப்பட்ட காலம்லாம் குறைய தோங்கிடும் இனிமேல் நல்ல காலம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இன்னொரு நாலு மாதம்தான் மார்ச் ஏப்ரலில் சனி அதிசார பயிற்சி பொழுது இன்னும் நல்ல பலன்கள் ஏற்படும் நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் வரும் வளர்ச்சியை சந்திக்கும் சூழ்நிலை வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இப்பொழுதே அதற்குண்டான சிக்னல்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரமிச்சிடும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் இந்த மிதுன ராசியில பிறந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகப்படியான வேலை பழு இருக்கு இல்லைன்னு சொல்லலாம் ஆனா அந்த கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய மனோதிடமும் உடல் திடமும் பெறக்கூடிய மாதமாக இருக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பொல்லாப்புக்கு இது நாள் வரை உங்கள் பெயர் கெட்டு போயிருந்தது இப்பொழுது அது மாறக்கூடிய நேரம் உங்களுக்கும் உங்கள் மேல் அதிகாரிக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையத் துவங்கும் ஏழாம் இடத்துக்கு சூரியன் வந்தால் மீண்டும் ஒரு அதிகார போட்டி ஏற்படும் அவருக்கும் உங்களுக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துங்க கத்தி மேலே நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க இன்னொரு ஒரு மாதத்துக்கு டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி வர வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த மாத பிற்பகுதியில் அதாவது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே சுக்ரன் வக்ரகதியில பின்னோக்கி நகர்ந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வரும்பொழுது சூரியனும் அங்கே இருக்காரு அந்த டைமில் சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை ஏற்படும் பிரிவுகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பேசுங்க வார்த்தைகளினால் பிரிவுகளை சந்திக்கும் மாதமாக இருக்கும் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாத பிற்பகுதியில் ஒரு பெரிய பிரிவு காத்துன்னு இருக்கு கவனமாக இருங்க நீங்கள் தப்பு பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லை தப்பு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு ஈகோ பார்க்காம மன்னிப்பு கேட்க தயங்காதீங்க ஏன்னா இந்த டைமில் நீங்கள் பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு நடக்கிறதுன்னு அர்த்தம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதிகப்படியான அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் அலைச்சலை சந்திக்கும் வியாபாரம் அலைச்சலை சந்திக்கும்னா நீங்க அலையணும் வியாபாரம் வளர்ச்சி அடையும் தொழிலுக்காகவும் நீங்கள் சில புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய மாதமாக இது இருக்கும் அதே சமயம் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நான்காம் இடத்து அதிபதியான புதன் ஆறாம் இடத்தில் இருக்காரு மாத முற்பகுதியில் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு வராரு அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துக்கு வராரு செவ்வாய் பூமிகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிற வரைக்கும் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் மாத முற்பகுதியில் அதாவது என்னைக்கு அப்படின்ட்டு பார்த்தேன்னா செவ்வாய் ஐந்தாம் தேதி டிசம்பர் ஐந்தாம் தேதி பயிற்சி ஆகிறாரு விடியற்காலையில அதற்கு பிறகு உங்களுக்கு செவ்வாயினால் சாதகமான பலன்கள் பண வரவு ஏற்படும் அதனால் பூமி தொடர்பான விஷயங்களில் சில மாற்றங்களை சந்திப்பதற்கும் சில வளர்ச்சியை எழுச்சியை சந்திப்பதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்றது அரசாங்க வழியில் உங்களுக்கு நிலுவைத் தொகை வரவேண்டியது இருந்ததுன்னா அது இந்த மாதம் அஞ்சாம் தேதிக்கு மேலே எதிர்பார்க்கலாம் செவ்வாய் பயிற்சியானதற்கு பிறகு அதே சமயம் இந்த மிதுன ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு போயிட்டு வக்கரகதியில் பின்னோக்கி நகர்வார் இருபதாம் தேதி அந்த இருபதாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்கும் இருபதாம் தேதியிலேருந்து உங்களுக்கு பின்னோக்கி நகர்ந்து தனுசு ராசிக்குள்ளே மீண்டும் வருவார் முப்பதாம் தேதி அன்னைக்கு இந்த இருபதாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா கதியில் இருக்கிற கிரகம் கெடுபலன்களை தரும் உங்களுக்கு எதிர்வனை ஆற்றக்கூடிய நபர்களால் எதிர்பாலின நண்பர்களால் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாட்களாக டிசம்பர் இருபது முதல் முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கு சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது உங்களுடைய இந்த மிதுன ராசியில் பிறந்த அனைத்து நபர்களுக்கும் இந்த மாதத்தில் நன்மைகளை தரக்கூடிய வகையில் குரு பகவான் இருக்கிறதுனால சுக்கரனோ சனியோ ஏற்படுத்தக்கூடிய சங்கடங்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் மிதுன ராசி நண்பர்களுக்கு அப்படின்ட்டு பார்த்தேள்னா நீங்கள் உங்கள் ராசிநாதன் புதன் மற்றும் குரு ஆகிய இரு கிரகங்களுக்கும் பரிகாரம் செய்வது நல்லது என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு புதன் புதன்கிழமை தோறும் இந்த ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வரும்பொழுது வீட்டில் ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் இந்த மாதத்தில் வரக்கூடிய நான்கு வாரங்களோ ஐந்து வாரங்களோ ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் பச்சை பயிறு சுண்டல் செய்து பச்சை பயிரை சுண்டல் பண்ணுங்க அதை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு சென்று அவர்களிடம் கொடுத்து நீங்கள் கையால் பண்ணினாலும் சரி இல்லை அங்கே பணத்தை கட்டி ஏன்னா சில கோயிலில் வாங்க மாட்டா அவள் கோயிலில் மடப்பள்ளியில் பண்ணுறது தான் கொடுப்போன்னு சொல்லுவாள் தப்பு கிடையாது அவளுடைய நேதியை மாற்றக்கூடாது அதனால் கோயிலில் பணத்தை கட்டி ஒவ்வொரு புதன்கிழமையும் பச்சை பயிறு சுண்டல் செய்து உங்கள் கையால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் அப்படி சப்போஸ் கோயிலில் அலவ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்கள் பேரில் அந்த பச்சைப்பயிறு சுண்டல் டிஸ்ட்ரிபியூட் ஆகட்டும் அதுலேருந்து ஒரு கை ஒரு ஒரு தொன்னை பச்சைப்பயிறு சுண்டல் வாங்கி நீங்களும் சாப்பிடுங்க இது புதன்கிழமை தோறும் புதன் பகவானுக்கு ராசிநாதன் புதன் பகவானுக்காக செய்யக்கூடிய பரிகாரம் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஆனால் எதிரி வீட்டில் இருக்கார் அதனால் உங்களுக்கு சில தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் தக்ஷணாமூர்த்தி பகவானை பிரார்த்தனை செய்து வாருங்கள் அர்ச்சனை பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து சுண்டல் போட வேண்டாம் சுண்டலை விநியோகம் பண்ண வேண்டாம் வியாழக்கிழமைக்கு அதெல்லாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை உங்கள் வீட்டிலேயே நீங்கள் குரு தக்ஷணாமூர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லி பாராயணம் செய்து வர சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் வியாழக்கிழமை தோறும் குரு ராகவேந்திர பகவானை தரிசனம் செய்து அதாவது அவருடைய அதிர்ஷ்டானமோ இல்ல பிருந்தாவனத்துக்கோ உங்கள் ஊரில் இருக்கிற ராகவேந்திர பிருந்தாவனத்துக்கு சென்று அந்த மகானின் பரிபூர்ண அருளை கெட்டி வர உங்களுக்கு குருவின் அருள் கிட்டுவது மட்டுமல்லாமல் புதனின் சாமர்த்திய செயல்பாடுகளையும் தந்து உங்களுக்கு பலவிதமான யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகின்றது